மலரமசமாக இல்லை, இன்றைக்கி சிக்கன் சில்லி ரொம்பவே டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். அதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது கூடவே 2 ஸ்பூன் எலுமிச்சைச்சாறு, தேவையான உப்பு. இப்போ இதை கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு இது கூட கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், மைதா 1 ஸ்பூன், இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடுங்க. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு, எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நாம் கலந்து வச்சுருக்க சிக்கன் சில்லியை பொரிச்சிடலாம். ஒவ்வொரு பீஸாக போட்டு நீங்கள் நல்லா பொன் வறுவலா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சிக்கன் நல்லா வெந்துடுச்சு, சிக்கன் சில்லி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டான ஒரு சிக்கன் சில்லி. இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு டேஸ்ட்டு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய வீடியோ பார்க்க மலரமா சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.